பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் மனித உடம்பில் இந்திரிய குறைவு ஏற்படுவதையும் இந்திரியம் இல்லாமல் இருப்பதையும் ஆண்மை குறைவு எனலாம் இன்னும் உண்மையை சொல்ல போனால் ஆண்மை குறைவு என்ற வார்த்தையில் அழைப்பதே தவறு காரணம் விஞ்ஞானப்படியும் தத்துவப்படியும் ஆண்மை என்பதற்கும் விந்து என்பதற்கும் சம்பந்தமே கிடையாது ஆண்மை என்பது ஒரு குணம் ஒரு சுபாவம் அதை மனதோடு சேர்த்து பார்க்க வேண்டுமே தவிர உடலோடு சேர்த்து பார்க்க கூடாது இதை உங்கள் ஆறுதலுக்காக சொல்லவில்லை உண்மை என்பதனால் அழுத்தம் திருத்தமாகவே சொல்கிறேன் பெண் ஒருத்தி குழந்தை பெறுகிற தகுதி உடைவள் என்பது அவள் உடம்பில் உருவாகும் கருமுட்டையை வைத்து தீர்மானிக்கிறோம் கருமுட்டை வளர்வதற்கான சக்தி அவள் உடம்பில் இல்லை என்றால் அவளை பெண்மை இல்லாதவள் என்றா அழைக்கின்றோம் பெண்மை என்பது உடம்பல்ல அது உணர்ச்சி குணம் பண்பாடு பெண்ணுடைய உடம்பில் இருப்பவர்கள் எப்படி சில நேரம் பெண்ணாக இருப்பது இல்லையோ அதே போல ஆணுடம்பு இருந்தாலும் சிலர் ஆண்களாக இருப்பது இல்லை எனவே ஆண்மை என்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர உடம்பு சம்பந்தப்பட்டது அல்ல உடலின் ஒரு இயற்கையான சுழற்சி சிலர் திருமணத்திற்கு முன்னர் விந்துவை அதிகம் இழந்து விட்டதாக கருதி கொண்டு தாமாகவே தமக்கு ஆண்மை குறைந்து விட்டது தமக்கு குழந்தை பிறக்குமா மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா என்ற ஏக்கம் கவலையாக மாறிவிடுகின்றது கவலை கொள்ளும்போது போது உடலில் உள்ள சுரப்பிகள் சுருங்கி அதன் செயல்திறன் குறைந்துவிடும் இது பல நோய்களுக்கு காரணமாகிவிடும் இதன் காரணமாக கவலை நம் ஆயுளை குறைக்கும் என்று கூறுவதுண்டு பயந்தவனும் கோளையும் இறந்து கொண்டே இருக்கின்றனர் என்றார் மகாத்மா காந்தி பயம் பலத்தை கெடுக்கும் அது பிணியை தருவதுடன் இன்பம் அனுபவிப்பதையும் இழக்கும்படி செய்யும் ஆகவே மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனதிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டு இந்த நோயில் இருந்து மீள முறையான வாழ்க்கை முறைகளை கடைப்பிடித்தல் தேவையான மருந்துகள் எவை என்று தெரிந்து கொள்ளுதல் சக்தியான உணவை உண்ணுதல் போன்றவைகள் இந்த நோய்களில் இருந்து நம்மை காப்பாற்றும் புகைத்தல் மது வகைகள் புகையிலை பான்பராக் போன்றவைகளை உபயோகித்தல் டின்களில் பாட்டில்களில் வரும் பதப்படுத்தப்பட்ட ரசாயனம் கலந்த உணவுகள் பானங்கள் போன்றவைகளையும் அவ்வப்போது ஏற்படும் உடல் நல கோளாறுகளுக்காக உட்கொள்ளும் வீரியம் மிக்க மாத்திரைகள் உலோகம் கலந்த மாத்திரைகள் முதலியவற்றை தவிர்த்தல் வேண்டும் இவைகள் உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்க செய்கிறது ஆண்மை குறைவு ஏன் ஏற்படுகிறது முதல் காரணமே பயம்தான் எங்கே இந்த பெண்ணோடு நான் உடலுறவில் ஈடுபட முடியுமா என்று எப்போது ஒரு ஆண்மகன் நினைத்து விடுகிறானோ அந்த நிமிடமே அவன் பாதி ஆண்மையை இழக்கிறான் குறிப்பாக இது இளமை பருவத்தில் பல ஆண்களுக்கு நடந்திருக்கும் தமது நண்பர்களோடு சில வேளை சற்றும் எதிர்பார்க்காமல் அவர்கள் சிவப்பு விளக்கு ஏரியாவுக்கு சென்றிருப்பார்கள் அங்குள்ள விலை மாதவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அவளுடன் படுக்க போனால் பயம் கொள்ளும் இதனால் ஆண்குறி சரியாக விரைப்படையாது இதனை நினைத்தே மேலும் கவலைப்பட பின்னர் உடலுறவு கொள்ள முடியாமல் போய்விடும் பணத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு திரும்பி இருப்பார்கள் எனவே மனதில் பயம் இருக்கக்கூடாது சிலர் சாதாரண தடிமன் காய்ச்சல் வந்தாலே ஆன்டிபயாட்டிக் மாத்திரை எடுப்பார்கள் சாதாரண நோவுக்கு கூட பாரிய வரியை போக்கும் மருந்துகளை எடுப்பார்கள் எனவே தேவையற்ற மருந்துகளை குறைப்பது நல்லது மது புகைப்பிடித்தல் போதை பொருட்கள் பாவித்தல் குறைவுக்கு மூல காரணமாக உள்ளது மது பழக்கம் காரணமாக ஆணுறுப்பு சுருங்கும் இல்லையில் விரைப்பு தன்மை குறையும் என்று மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளார்கள் சரி அப்படியானால் ஆண்மையை அதிகரிக்க என்ன செய்யலாம் தினமும் காலை மாலை சுமார் இருபது நிமிடம் எளிய உடற்பயிற்சிகளை அதாவது நடத்தல் புனி நிமிர்தல் நீந்துதல் உட்கார்ந்து எழுதல் மெல்லோட்டம் சைக்கிள் ஓட்டுதல் கை கால் விரல்களை நீட்டி மடக்குதல் ஜாக்கிங் ஸ்கிப்பிங் ஜம்பிங் பயிற்சி போன்றவை செய்யலாம் இதனால் உடல் உறுதியாவதோடு நரம்புகளும் எலும்புகளும் பலம் வரும் சாதாரண நீரை குடிக்க குளிக்க உபயோகித்தல் நல்லது தினமும் ஏழு அல்லது எட்டு மணி நேரம் ஆழ்ந்து தூக்கம் வேண்டும் கோபத்தையும் கவலையையும் நீக்கி சாந்தமான மனநிலையில் இருத்தல் நமது மொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் விந்துவை வெளிப்படுத்துதல் வேண்டும் என்று சிலர் கூறுவது மிகவும் தவறான விஷயமாகும் இது சற்று வயது முதிர்ந்தவர்களுக்கு பொருந்தும் ஆனால் ஈழ வயதில் உள்ளவர்கள் அதாவது பதினான்கு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் வாரத்தில் நான்கு முறை கூட விந்தை வெளிப்படுத்தலாம் ஆண்மையை அதிகரிக்க பேரிச்சம்பளம் மிகவும் அருமையான மருந்தாக அமைகிறது பேரிச்சம்பழம் என்றதும் எல்லா கடைகளிலும் விற்கப்படும் பேரிச்சம்பளத்தை நினைக்க வேண்டாம் பொதுவாக அரபு நாடுகளில் இந்த பழத்தை எடுத்து பிழிந்து அதில் உள்ள சர்க்கரை தண்ணீரை எடுத்துவிட்டு பின்னர் அதன் சர்க்கையைத்தான் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் இது உண்மையான பேரிச்சம்பளம் அல்ல பொதுவாக நல்ல கடைகளில் உலர்ந்த பேரிச்சம்பளம் கிடைக்கும் அதனை வாங்கி பாலுடன் உட்கொண்டால் போதும் தினமும் ஐந்து பேரிச்சம்பழத்தை பாலுடன் உட்கொண்டு வந்தால் பதினைந்து நாட்களில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அத்தோடு பாதாம் பிஸ்தா போன்றவையும் உண்ணலாம் கோழி ஆட்டு இறைச்சி போன்ற உணவுகளை தவிர்த்து சுறாமின் காடை மற்றும் நண்டு போன்ற உணவுகளை உண்ணலாம் இதில் ஆண்மையை அதிகரிக்கும் பல தாது பொருட்கள் அடங்கியுள்ளது நன்றி